ஹாய் லவ்வபிள் ஃபுட் டேப்பர்ஸ், வெல்கம் டு ஃபுட் டேப். இன்றைக்கி நான் வந்து ஒரு பிரமாதம் ரெசிபி, இந்த ஈவினிங் டைமில் வந்து ஒரு சூப்பர் ரெசிபியாக வந்திருக்கேன். பேர் வந்து கூட்டான் சோறுங்க. கூட்டான் சோறுங்க ப்ரிப்பரேஷன் ரொம்ப பாப்புலரான ஒரு ப்ரிப்பரேஷன் தான். பார்த்தீங்கன்னா நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து சேர்த்து ஒரு பருப்பு போட்டு ஒரு சாரம் ரெடி பண்ணுவாங்க. காய்கறியும் பருப்பும் சேர்ந்த சாதம் தான் ரெடி பண்ண போகிறேன் கூட்டான் சோறுங்க பேரில். வாங்க அந்த கூட்டான் சோறு எப்படி சொல்லி பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். ஒரு பேன் வச்சுருந்தேன், ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். ஸோ இதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ ரீஃபைன் ஊற்றுறேன். ஸோ இப்போ எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து நான் ஜீரம் சேர்க்குறேன். ஜீரம் பொரிய ஆரம்பிச்சு இப்போ ஒரு நாலு பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன். அதை கீறி வச்சுருக்கேன் பச்சை மிளகா சேர்க்குறேன். இது கூட வந்து நிறைய கருவேப்பிலை சேர்க்குறேன். தக்காளி சேர்க்குறேன். அது கூட வெட்டி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம். இந்த காய்கறி இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் நான் என்ன சேர்க்குறேன்னா வழக்கமாக இருக்க காய்கறி தான் கத்திரிக்காய் சேர்த்துருக்குறேன். பச்சை மொச்சை இருக்குது, பீன்ஸ் இருக்குது, அவரைக்காய் இருக்குது, கண்ணக்கிழங்கு இருக்குது, உருளைக்கிழங்கு இருக்குது, கீரை இருக்குது, அதில் முருங்கைக்கீரை எல்லாமே இருக்குது. இந்த காய்கறியில் ஃபுல்லாக சேர்க்குறேன். இந்த காய் எல்லாமே வந்து அப்படி ஓரளவு வதங்கி வச்சுங்க. இப்போ திசையில் வந்து மசாலா தூக்கு எல்லாமே சேர்க்கலாம். அதில் வெங்காயத்தூ, அதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். சாம்பார் மசாலா தூள் வந்து இதுக்கு ஒரு முக்கியமான ஒன்று. ஸோ இதில் வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மல்லி இலையும் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கிறேன். அதாவது புழுங்கலரிசியும் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றுறேன். அதுவே பருப்பு. சரி, இந்த பருப்பு அளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டம்ளர் அளவு அரிசி எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு அரை டம்ளர் அளவு பருப்பு சேர்த்துக்கலாம். ஸோ அதாங்க சேர்த்துருக்கேன்னா. ஸோ இந்த தண்ணி நல்லா கொதிக்கிட்டுங்க. இந்த தண்ணி கொதிச்ச பிறகு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இல்லை சாதம், அதேமாதிரி ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த மசாலா ஒன்று பார்த்தீங்கன்னா இதாங்க. ஸோ இதில் வந்து தேங்காய், ஜீரகம், சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகா, இதை மூணையும் போட்டு குறப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்தாத பிறகு தான் இது ஒரு கூட்டாஞ்சோறு மனம் சுவை, அதே மாதிரி பிரமாதமான ஒரு டேஸ்ட்டை வந்து இதுதான் தரப்போகுது. சரி, தண்ணி கொதிக்கிற வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நல்லா கொதிச்சிச்சுங்க, பருப்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. அதை பார்த்தீங்கன்னா கலஞ்சி வச்சுருக்கிறேன். அரிசி சேர்த்துறேன். தேவையான உப்பு, முருங்கைக்கீரை சேர்க்க போகிறாங்க. அடுத்து என்னென்ன முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கலாம், கீரை சேர்த்துக்கலாம். அது கூட முருங்கைக்காய் இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவை கிடைக்கும், அதுமாரி சத்தாகவும் இருக்குது. கடைசியில் வந்து ஒரு மசாலா சேர்க்க போகிறேன். சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய், சீரகம், அதேமாதிரி பச்சை மிளகா, அதேமாதிரி இது கூட வந்து சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். குறவை பச்சை தேங்காய் மசாலையும் சேர்க்குறேன். அரைச்சி மசாலாச்சிட்டோன்னே நல்ல வாசனை வருது. அப்படியே குக் ஆகட்டும். கூட்டாஞ்சோறு தேவையாச்சுங்க. ஸோ கூட்டாஞ்சோறு வந்து கூட்டமாக தான் சாப்பிடணும். அதை எல்லாம் நாங்கள் வந்துருக்கோம். ஈவினிங் டைம் ரொம்ப இருட்டாயிடுச்சு. ஸோ அதான் ஒரு சைடாக அவங்க ஒரு வெளிச்சமான இடத்த பார்த்து ஒதுங்கி வந்து இப்போ நாங்கள் சாப்பிட்றதுக்கு தயாராகிட்டோம். ஸோ முதல் அது என்ன கண்டிஷன் இருக்குன்னு சொல்லி அதை பார்க்கலாம். பாருங்கள், இவ்வளோ சூப்பராக நல்ல கலரை பாருங்கள். அந்த பருப்பு போட்டது, காயெல்லாம் வெந்து, அரிசியும் பார்த்தீங்கன்னா அருமையாக வெந்து எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்திருக்குது. ஸோ அந்த கீரையும் எல்லாம் சொன்ன தெரியுமா, அந்த முருங்கைக்கீரைலாம் போட்டிருக்கிறேன். ஒரு பவான சோறுக்கு ஒரு அரிசி பதம் அப்படிதான் சொல்லுவாங்க, அப்படி தானே? ஸோ அதை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். பிரமாதமாக இருக்குங்க, நல்ல டேஸ்ட்டு, சூப்பர். ஸோ இது எல்லாமே சேர்ந்து என் டீமோட சேர்ந்து நான் கூட்டம் உட்காந்து சாப்பிட போகிறேன். அடுத்த ஃபுட் டேப் செக்மெண்ட்டில் சூப்பரான ரெசிபி வந்து சந்திக்கிறேன். ஸோ அதை வரைக்கும் சைன் ஆஃப் பண்ணுறது செஃப் ராஜ்மன் வித் மை டீ. லவ் யூ ஆல்.